அவங்களே சொந்த மாதிரி அந்த கட்சி வந்து அவங்க சாதாரண பேர் வரல, அதுக்காக எவ்வளோ பாடுபட்டு அவருடைய மாபெரும் கட்சியை வந்து கட்டி காப்பாற்றி அதுக்கு எங்கேயோ கொண்டு போய் எத்தனையோ உதவிகளை செஞ்சு பொறிச்சி தலைவியாக இருந்தார். அவர் அம்மா என்று மக்களால் அழைக்கப்பட்டு கடைசி முடிவு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கூட அந்த தேர்தலில் தமிழ்நாடு பூரா எந்தெந்த கிரிட்டிசைஸ் பண்ணால் கூட என்ன பண்ணோம் பண்ணாங்க, அது எல்லாத்தையும் மீறி தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியை அண்ணாத்தியோட ஆட்சியில் உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போகிற கடைசி மினிட் வரைக்கும் அவர் வேலை செஞ்சுட்டே இருந்து ஒரு 10 மணிக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வீட்டு கேட்டு 3 மாதம் குணமடைஞ்சிட்டார் அப்படியே சொல்லி நினச்சி குணமடைஞ்சி டெஃபினெட்லி உடல்நாட்டில் போய் கொஞ்சம் ஓய்விருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் உடல்நாட்டில் இந்த நாடு நடக்கே போய் சேர்ந்துட்டார். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவர் வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம கற்றுக்கொண்டது எவ்வளவோ இருக்கு, துணிச்சல், எதிர்நீச்சல், சோதனைகளை வந்து சாதனையாக்கிறது, எத்தனை இளைஞர்கள் எத்தனை வந்தால் கூட அதை சாதிச்சு நிற்கிறது. அவரை மாதிரி வந்து சோதனைகளை சாதித்தோம், சோதனைகளை சாதனையாக்கிறவங்க யாருமே கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாடம் அவங்களுக்கு நம்ம கற்றுக்கணும். அவருக்கு ஒரு உதாரணம் பெண்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே, நமக்கு எதிரும் சோதனை வருது. அவங்க ஒத்த மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் மாதிரி நாம் நடந்தால் குடும்பத்தில் உறவினர் மத்தியில் சமுதாயத்தில் நாமும் சந்தோஷமாக நிம்மதியாக பேரோடு வாழும். அவருமா இப்போ பெரியார்தான் அது மகாத்மா ஆயிடுச்சு. அவருக்கு என்னுடைய கண்ணீர் அஞ்சலி. என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் சிவசாமி, சிவ ராமசாமி அவர்கள் என்னுடைய, அவர் எப்படி சொல்லணும்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு மனிதரை வந்து பார்க்கவே கிடையாது. மறைந்த புரட்சித்தவர்களுக்கு நண்பர்கள் கிடையாது. ஒரே ஒரு ரொம்ப 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 நெருங்கிய நண்பர் சொன்னார் சோர் ராமசங்கர்கள். சச்சும் கூட சச்சும் கூட ரொம்ப சோர் ராமசங்கர்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட். அவர் இறந்த சரி 14 நேரத்தில் அவரு இறந்து போன பற்றி நினைச்சா ஏதோ ஒரு அவருடைய ஆத்மா சாந்தியடையும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தது.